வணக்கம் ரூஸ்டர் நியூஸ் நேயர்களே. மாமல்லபுரம் ஸ்தலசயன பெருமாள் கோயிலில் ஆய்வு மேற்கொண்ட அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு சமூக வலைதளத்தில் குற்றச்சாட்டு தெரிவித்திருந்த நரிக்குறவ பெண் உட்பட பொதுமக்களுடன் கோயில் அன்னதான உணவை உண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் நகரில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்கும் பிரசித்தி பெற்ற ஸ்தலசயன பெருமாள் கோயில் அமைந்துள்ளது. அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோயிலில் தமிழக அரசின் அன்னதான திட்டத்தின் கீழ் நாள்தோறும் 100 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோயிலில் அன்னதானத்தை சாப்பிட சென்ற தன்னை முதல் பந்தியில் அமரக்கூடாது என்று கூறி கோயிலில் சிலர் தடுத்து திருப்பி அனுப்பியதாக நரிக்குறவ பெண் ஒருவர் குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது. இந்நிலையில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மேற்கண்ட கோயிலில் இன்று கும்பாபிஷேக பணிகள் தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் சமூக வலைதளத்தில் குற்றச்சாட்டு தெரிவித்திருந்த நரிக்குறவ பெண் உட்பட பொதுமக்களுடன் கோயில் வளாகத்தில் அமர்ந்து அன்னதான திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மதிய உணவை சாப்பிட்டார். பின்னர் 200 மேற்பட்டோருக்கு கோயில் வளாகத்தில் அமைச்சர் வேட்டி சேலை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அறநிலையத்துறை ஆணையர் குமரகுருபரன், காஞ்சிபுரம் இணை ஆணையர் ஜெயராமன், செங்கல்பட்டு மாவட்ட உதவி ஆணையர் பாலசுப்ரமணி, எம்எல்ஏ பாலாஜி உட்பட பலர் உடனிருந்தனர். இதையடுத்து பத்திரிகையாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர்பாபு, மாமல்லபுரத்திலே அமைந்திருக்கின்ற வரலாற்று சிறப்பு மிக்க இந்த தலசேன பெருமாள் கோவிலில் நம்முடைய அன்பு சகோதரி அவர்கள் ஒரு வாரத்திற்கு முன்பு ஒரு முகநூல் பதிவை வெளியிட்டிருந்தார். அந்த முகநூல் பதிவில் சாப்பாட்டிற்கு வந்தபோது முதல் பந்தியிலேயே அவரை உட்கார வைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்டு கொண்டார். இது மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் நானும் இந்து சமய அன்னத்துடைய ஆணையாளர் அவர்களும் உடனடியாக இந்த மாவட்டத்துடைய இணை ஆணையாளர் ஜெயராமன் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த தங்கையை கண்டுபிடித்து வயிறார உணவை கொடுத்து மீண்டும் ஒரு முறை அவரே முகநூல் பதிவில் என் குறைகள் எல்லாம் நிறைவு செய்யப்பட்டது என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலில் இந்த திருக்கோயிலுக்கு நானும் இந்து சமயத்துடைய ஆணையாளர் அவர்களும் சமபந்தி போஜனத்தில் அவர்களோடு உட்கார்ந்து நாங்களும் இன்றைக்கு உணவு அறிந்தினோம். அதோடு இல்லாமல் இன்றைக்கு அவர்களுக்கு தீபாவளி முன்னிட்டு புத்தாடைகளும் வழங்க இருக்கின்றோம். அவர்களுடைய கோரிக்கை ஒரு குடும்பமாக இருந்த நாங்கள் இன்றைக்கு 3-4 குடும்பங்களாகிவிட்டோம். எங்களுக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட அதே இடத்தில்தான் நாங்கள் 3-4 குடும்பங்களோடு குடியிருந்து வருகின்றோம். எங்களுக்கு கூடுதலாக வீடுகள் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த தொகுதியுடைய மாவட்டத்துடைய அமைச்சர் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களோடு துணை கொண்டு நிச்சயம் அவருடைய குறைகள் களைவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முயற்சிப்பார்கள். அதோடு அவர் வசிக்கின்ற பகுதிகளில் குடிநீர் பிரச்சனை இருக்கிறது என்று எடுத்து கூறினார்கள். இந்த குடிநீர் பிரச்சனையும் தீர்த்து வைக்கின்ற வகையில் நடவடிக்கைகள் தொடரும். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.